மனிதம் கேள்விக்குறியாகி போய்க் கொண்டிருக்கின்ற விசித்திர உலகில் விழிபிதுங்கி விரக்தியுடன் நிற்கிறோம் இன்றைக்கு. உலக அளவில் அச்சுறுத்தல்கள் ஒரு பக்கமும் அத்துமீறல்கள் மறுபக்கமாகவும் உருவெடுத்து உரிமைகள் பறிக்கப்பட்டு வர பெரும்பாலான இடங்களில் மக்கள் உணவின்றி, உறக்கமின்றி, ஒண்டி வாழ இடமின்றி, பாதுகாப்பின்றி பயத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். மனிதனின் அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டு ஒடுக்கப்படுவதை இன்றைக்கும் கண்கூடாக பார்க்க முடிகிறது. அடிமைத்தனம், இனவெறி, பாலியல் குற்றங்கள் என மனித உரிமை மீறல்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. கட்டவிழ்த்து விடப்படும் இந்த குற்றங்களை முற்றிலும் தடுப்பதற்கு அனைத்து நாடுகளும் முயற்சி எடுக்க வேண்டும் என்றும், தனி மனிதனின் உரிமைகள் பறிக்கப்படும் போது விதிமீறல்களும் அதிகரித்துவிடும் என்பதை கவனத்தில் கொண்ட ஐக்கிய நாடுகள் சபை உறுப்பு நாடுகளுடன் 1948 ஆண்டில் மனித உரிமைகள் பிரகடனம் செய்து கொண்டதுடன், 1950 ஆண்டிலிருந்து ஒவ்வொரு மனிதனும் தாம் வாழ்வதை போன்று பிறரையும் வாழவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருப்பொருளை வைத்து டிசம்பர் 10 சர்வதேச மனித உரிமைகள் தினமாக அறிவித்து அவற்றை பற்றிய விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகிறது. மதி இழந்தவன் சதி செய்தான், விதியே விளையாட்டென்று, துன்பமே வாழ்க்கை என்று துவண்டு விழாமல் வாழும் வரை நடமாடும் சுதந்திரம் வேண்டும், சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமம், உழைப்புக்கேற்ற ஊதியம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், உரிமைகள் அனைவருக்கும் உரியவை, இவை சட்டத்தினால் மட்டுமே பரிகாரம் காண முடியாது, அனைவரது மனங்களிலும் மாற்றம் வந்தால் மட்டுமே மனித உரிமைகளை பாதுகாக்க முடியும். மண்ணில் பிறந்ததனால் மண்ணுக்கு பாரமாயிராமல் மற்றவர்களுக்கு பயனளிப்பதே இயற்கையின் சாரம். ஆனால் மண்ணில் பிறந்த மனிதன் தம்மை தாங்கி நிற்கும் சாரத்தையே சாய்த்துவிட்டு சாதித்து விட்டதாக களிப்படைகிறான். மதியால் சதி செய்துவிட்டு விதியென்று விவாதிக்காமல் உரிமையுள்ள ஒவ்வொருவரையும் விருப்பத்துடன் வாழவிட்டால் திருப்பங்களும் திருப்தியும் நம்மை தேடி வரும் என்று உரிமையை கொடுப்போம், பெருமையை பெறுவோம் என்றென்றேக்கும். லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சௌந்தரராஜன்.